ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரைப்படங்கள் பற்றியும் திரைப்பயணத்துக்கு பின்னணியில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அபூர்வமான தகவல்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். எதற்குமே ஒரு ஆரம்பம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் சினிமாவில் அப்படி நிறைய ஆரம்பங்கள் இருக்குது. இன்று வரை சந்திரலேகா படத்தின் பிரம்மாண்டத்தை தான் நம்ம சொல்லிட்டுருக்கோம். இன்று வரை எங்கள் வீட்டு பிள்ளை டபுள் ஆக்ஷன் பற்றி தான் பெருமையாக பேசிகிட்ருக்கோம். இப்படி எத்தனையோ ஆரம்பங்கள், அப்படி இடம் பிடித்த முக்கியமான படங்களில் ஒன்று தான் பாசமலர் திரைப்படம். அண்ணனின் நண்பன் என்று தெரியாமலேயே ஜெமினி கணேசனை காதலிப்பதும் பின்னர் தெரிந்து வருந்துவதும், ஒரு கட்டத்தில் அண்ணன் கலங்கியிருப்பது கண்டு அந்த காதலையே விட்டு விடுவதும், ஆனால் அந்த அன்பை புரிந்து கொண்டு தன் நண்பனுக்கே தங்கையை திருமணம் செய்து வைக்க சம்மதம் சொன்னதை கண்டு ஆனந்தத்தில் திளைக்கும் போது சாவித்ரி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக அமைஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தா, என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், இதில் எப்பவும் ஆனந்த கண்ணீரை தான் நான் பார்க்கணும் என்று கரம் பிடித்து கொடுக்கும் போதும், அங்கே சிவாஜி என்னும் மலையை அசைத்து பார்க்கிற நடிப்பையும் மேனரிசங்களையும் திரை முழுவதும் பரவ விட்டிருப்பாங்க சாவித்ரி அவர்கள். அதனால தான் அவர் நடிகர் திலகம். சிவாஜி தன் அன்னையின் பெயரை கொண்டு ராஜாமணி பிக்சர்ஸ் என்று கம்பெனி தொடங்கி எடுத்த முதல் திரைப்படம் இந்த பாசமலர் திரைப்படம் தான். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல இந்த பாடலை கேட்பவர்களுக்கு சிறகு முளைக்க வைக்கும் அதிசய பாடல். நூற்றாண்டின் உன்னதங்களில் இதுவும் ஒன்று. விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இந்த பாடலை தன்னால் முடிந்தவரை இசைக்கெடாமல் இசையமைச்சிருப்பாங்க. அதையும் ரொம்ப அழகாகவே காட்சிப்படுத்தியிருப்பார் பீம்சிங் அவர்கள். சிவாஜிக்கு பின்னால் இருக்கும் புத்தர் சிலை இந்த பாடல் தரும் மன நிறைவையும் சோகமான சூழலிலும் நம்மை ஆறுதல் படுத்துகிறது, அந்த உணர்வை நமக்கு கொடுக்கிறது. சாவித்ரி, சிவாஜி இருவருக்கும் இடையில மாறுகிற காட்சிகள், இசையின் உன்னதம் கெடாமல் டிசால்வ் ரொம்ப அழகாகவே படமாக்கப்பட்டிருக்கும். யானை படை கொண்டு சேனை பல வென்று என்று டிஎம்எஸ் பாடும்போது சிவாஜியே பாடுவது போலவும், தங்க கடிகாரம் வைர மணியாரம் தந்து விரை பேசுவார் என்று சொல்லிவிட்டு, மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் என்று பி சுசிலா பாடும்போது அது சாவித்திரியின் குரலாகவும் நமக்கு கேட்கும். அப்படி நினைக்க வைத்தது தான் அவர்களின் அசாத்திய நடிப்பு. அதிலும் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்று இடையே பாடும்போது கிறங்கி கதறி விடுவோம். இந்த பாடலில் சிவாஜி கை கால்களை நீட்டி நடிக்காமல் மிதமான முகபாவங்களை மட்டும் காட்டி நடிக்க வேண்டிய நிலையை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையே செய்திருக்கிறது. குழந்தையுடன் சாவித்ரி அவர்கள் பிரம்மாண்டமான சிவாஜி படத்தின் முன் இருக்கும் காட்சியும், குழந்தையுடன் சிவாஜி படுத்திருக்க மேலிருந்து வெவ்வேறு கோணங்களில் எடுக்கப்பட்ட ஷாட்டுகளும் ரொம்ப அழகாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாட்டின் நிறைவாக ஒரு ஹம்மிங் வரும். டிஎம்எஸ் பாட அன்பே ஆறிறாரோ ஆறிறாரோ என்று சுசிலா பாட, முட்டி கொண்டு முகம் திருப்பி கொண்டிருக்கிற அண்ணன் தங்கைகள் கூட அதை கேட்டு பாசத்தில் நெகிழ்ந்து கரைந்து போயிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஹாலில் படுத்தபடி பாடுகிற சிவாஜியை டாப் ஆங்கிளில் க்ளோஸ்அப்பில் ரசித்து ரசித்து கேமரா தனக்குள்ளே கடத்தி பதிவு செய்து நமக்கு பந்தி வச்சிருக்கும். இந்த பாசமலர் திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியை பற்றி பேசும்போது நடிகர் திலகம் அவர்களுடைய நடிப்பை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க சாவித்ரி அவர்கள். சிவாஜி கணேசனின் மேக்கப்பும் இதில் ஸ்பெஷலாக இருந்துச்சு. மீசை, தாடி, கோட்டு இவைகளுடன் அவர் குலைந்து போய் வரும் கடைசி காட்சியில் அதை பார்த்தா யாருடைய மனமும் நெகிழாமல் இருக்க முடியாது. படத்தின் இறுதி காட்சியை எப்படி எடுத்து முடிக்கப் போகிறோம் என்று எல்லாருமே ரொம்ப சஸ்பென்ஸாக காத்துட்டு இருந்தாங்களாம். அந்த நாளும் வந்துருச்சு. பாசமலர் கடைசி நாள் படப்பிடிப்பு தயாராகிட்டு இருந்துச்சு. அதில் சாவித்ரி அவர்கள் இறந்து போவதாகவும் தன் மீது மலர்களை தூவது போலவும் காட்சியை எடுக்கணும். செட்டில் அன்று யாருமே பேசலையாம். ஊசி போட்டால் கூட சத்தம் கேட்கும் அந்த அளவுக்கு அமைதி. லைட் பாய்ஸ் கூட வாயை திறக்காமல் நடந்துட்டு இருந்தாங்களாம். காஃபி தர வரும் பையன்கள் கண்ணை துடைத்து கொண்டே வந்தாங்களாம். மேலிருந்து சாவித்ரி மீது மலர்களை போடுபவர்கள் கூட அழுதவாறே மலர்களை தூவினார்களாம். அந்த காட்சியுடைய சோக முடிவு சாவித்ரி அவர்களை அந்த அளவுக்கு உலுக்கிவிட்டது. அது ரிலீஸ் ஆன போது சாவித்ரி அவர்கள் சென்னையில் இல்லையாம், காஷ்மீரில் இருந்தாங்களாம். தேனிலவு ஷூட்டிங்காக ஜெமினியும் சாவித்ரியும் சென்றிருந்தாங்க. மே 11 ஷூட்டிங்காக அவங்க கிளம்பிட்டாங்களாம். பாசமலர் அபாரமான வெற்றி அடைந்திருப்பதாக சாவித்ரி அவர்களுக்கு தயாரிப்பாளர் தந்தி கொடுத்திருந்தாரு. மலர்கள் மனம் வீசிய பிறகு வாடி மறைந்து விடுவது தான் வாடிக்கை. பாசமலர் அப்படி இல்லை. நாளாக நாளாக அதுக்கு வாசம் அதிகம்.
உங்கள் உள்ளங்களில் நான் என்றென்றும் ஒரு பாச மலராகவே இருந்து மனம் பரப்பி கொண்டிருக்க வேண்டும், அதுவே என் ஆசை என்று சாவித்ரி அவர்கள் ஒரு பத்திரிகையில் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.